ஹாய் காய்ஸ், நான் உங்கள் யஷ்வி கிரசன், அன்பு பேசுகிறேன். இதான் சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வாங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு விட எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2021 ஜெய்பால் டைரக்ஷனில் வெளிவந்த அப்படி தான் தமிழ் ராக்கர்ஸ். இதில் வந்து பிரேம்ஜி அமரன், மீனாட்சின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான காமெடி நிறைஞ்ச படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரினு பார்த்தீங்கன்னா, கிடைக்காத ஒரு விஷயத்தை கிடைக்கதான் நம்பி போய் 100 ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்து அதிலிருந்து எப்படி வெளியே வராங்க, இதுதான் அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேம்ஜி அவர்களுக்கு கொடுத்த ரோல் வந்து ரொம்ப 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 அற்புதமான ஒரு ரோல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு கொடுத்த ரோல் வந்து வேறு லெவல். அவர் கொடுத்தது வந்து அந்த நக்கல் நையாண்டி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவர் கூட நடித்த சைடு ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க தான் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு காமெடி சீன்ஸும் எல்லாமே வேறு லெவலாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் விஷுவலாக எல்லாமே நல்லா நீட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி அந்த ஒரு சாங் வந்துச்சு, அந்த சாங்னால் வேறு லெவல். அந்த சாங்காகவே சில பேர் படம் பார்த்தாங்கன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு தேட்டரில் பார்க்கும்போது. இந்த படத்தோட ரெண்டாவது ஸ்டோரி தாங்க ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு டூரேஷனில் அழகாக கொடுத்துருந்தாங்க. ஆடியன்ஸுக்கு வந்து அந்த காமெடி தான் என்ஜாய் பண்ணி கொண்டு போச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வந்து அவ்வளோவுக்கு என்ஜாய் பண்ணி கொண்டு போகல. ஏன்னா என் படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த படத்தை பற்றி என்ன நீ சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜபிள் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பெரிய ஃபிலிம்னால ஒரு ஆவரேஜபிள் ஃபிலிம், ஒரு என்டர்டைன். பிரேம்ஜி வந்து ஹீரோவாக நடித்த ஒரு ஃபிலிம். இதுக்கு மத்தியில் ஒரு லவ் சீன்ஸு, அவர் எப்படி ஹீரோ வந்து ஹீரோனி அட்டாக் ஒர்க் பண்ணி சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் அவர் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அது வேறு லெவல் இருக்கும். நீங்கள் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணி சிரிப்பீங்க. ஏன்னா ஒன் டைம் தான் நான் சொல்லுவேன், என்ஜாய் பண்ணலாம். படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான மூவியில் அடுத்து உங்கள் சந்திப்பது. உங்கள் யஷ்வி கிரசன், அன்பு.